எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் டாப்ஸ்லீப் மற்றும் பரம்பிக்குளம் டேம் தான் பார்க்க இருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம், பொள்ளாச்சி வழியாக நம்ம டாப்ஸ்லீப் ஏறிடுறோம். நம்ம கிரவுண்ட் லெவல்லேருந்து ரொம்ப ஹைட்லாம் கிடையாது டாப்ஸ்லீப் அப்படிங்கிறது, சும்மா ஒரு 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தான் கார் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கர டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது, சின்ன ரோடாக இருக்குது, டிரைவ் பண்ணுறதுக்கு லொக்கேஷனு காடு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஹோட்டல்ஸ் இருக்கும், காட்டேஜஸ் இருக்கும், போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வரவே முடியாது. நம்ம வீட்டிலேருந்தே ஆன்லைனில் வந்து ரூம்லாம் புக் பண்ணிவிட்டு அவைலபிள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் இங்கே நம்ம கண்டிப்பாக வரணுமே தவிர இங்கே ரூம்ஸ் அவைலபிளே கிடையாது. அதே மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஃபாரஸ்ட் மட்டும்தான், அனிமல்ஸ்லாம் இருக்குது, ஃபாரஸ்ட் மட்டும்தான். இங்கே இருக்கிற ரூம்ஸும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல காட்டேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஹோட்டல்ஸ்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேயே மரத்து உச்சியில் வீடு கட்டிட்டு அங்கே தங்குறது, அது இல்லாமல் காட்டுக்குள்ளே தங்குறது, டென்ட்டுக்கு அடிச்சுட்டு அதில் தங்குறது, காட்டுக்குள்ளே டென்ட்டு வச்சு அதுக்குள்ளே தங்குறது, இந்த மாதிரி ரொம்ப அட்வென்ச்சராக தங்குறதுனால தான் நம்ம இந்த டாப்ஸ்லீப்பும் பரம்பிக்குளமும் தேர்ந்தெடுக்கணும். இங்கே ஸ்பெஷலே அந்த மாதிரி தங்குறது தான். நம்ம தமிழ்நாடு பார்டர் கிராஸ் ஆகிறப்பயே ஒரு கைடு ஒருத்தவங்களை நம்ம காரில் ஏற்றிக்கணும், அவங்களுக்கு தனியாக நம்ம அமௌண்ட்டு கொடுத்துடணும். அந்த கைடு இருந்தால் மட்டும்தான் கேரளாவுக்குள்ளேயே நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம பரம்பிக்குளம் அந்த செக் போஸ்ட்லேயே நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம கார் வந்து செல்ஃபாக நம்ம காரே ஓட்டிகிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது போகிற வழியிலெல்லாம், அதாவது இந்த காட்டெருமைகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, பைசனு அப்புறம் புள்ளி மான்கள்லாம் இருக்குது. புலி எப்போயாச்சும் வரும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் புலிலாம் நம்ம போகிறப்ப வரல. யானைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான குரங்குகள் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு கார் ஓட்டிகிட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கார் வீடியோஸ் நம்ம அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தோம்ல டாப் ஸ்லிப்பிலேருந்து பரம்பிக்குளமுக்கு, அது நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே, அதாவது பரம்பிக்குளம் போகிற வழியிலேயே 2-3 டேம் இருக்குது. அதில் இது வந்து தூணக்கடவு டேம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம போகிற வழியில் நிப்பாட்டிட்டு போகலாம், எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு வழியில் வந்து சின்ன சின்ன ஊர்களாக. இப்போ மற்ற ஊர் நம்ம டூர் போகிறோம்னா நம்ம ஹில்ஸ்லேயே போயிட்டு இருந்தால் கூட வழியில் ஒரு சின்ன சின்ன ஊருங்க வரும், ஒரு டீ கடைங்க வரும், ஏதோ ஒன்று வரும். ஆனால் நீங்கள் இந்த டாப் ஸ்லீப்பில் வந்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, வெறும் ஃபாரஸ்ட்டு மட்டும்தான். நம்ம காரில் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வரணுமே தவிர நம்ம இங்கே போய் ஏதாச்சும் வாங்கிக்கலாம், போகிற வழியில் ஏதாச்சும் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது. இப்படியே போகிற வழியில் பார்த்துக்கிட்டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக டீப் ஃபாரஸ்ட்டில் நல்லா அந்த அட்வென்ச்சராக ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே இங்கே வர்றோம் பரம்பிக்குளம். இதுதான் பரம்பிக்குளம் ஊர். பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா அந்த கலைக்கூடம் மாதிரி இருந்துச்சுல, அங்கே வந்து டெய்லி ஈவினிங் வந்து அங்கே டான்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம்லாம் இருக்குமா, அது வந்து ஃப்ரீ தான், எல்லோரும் உட்காந்து அங்கே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பரம்பிக்குளத்தில் வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. நம்ம மற்றபடி நம்ம டாப் ஸ்லீப்லேயோ இல்லை அங்கே பரம்பிக்குளம் வர்ற இடத்துல எல்லாம் ஒன்றும் சில்னஸ்ஸே இல்லை. ஆனால் பரம்பிக்குளமில் வந்து கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு கொஞ்சம் மிஸ்டெல்லாம் இருக்கிற மாதிரி கூட இருந்துச்சு, நல்லா கூலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம கிளம்புனதுலேருந்து பரம்பிக்குளத்தில் வந்து தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. ஒரு 2-3 ஹோட்டல் இருக்குது, மீல்ஸ் எல்லாம் வந்து 80 ரூபா 100 ரூபா தான். அது கேரளா ஸ்டைலில் அந்த கொட்டை அரிசியில் பெரிய பெரிய அரிசியில் வந்து நல்லா மீன் குழம்போ, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தகுந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே இருக்குது, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு தகுந்த மாதிரி வெஜ் ஐட்டமும் எல்லாமே இருக்குது. நம்ம பரம்பிக்குளத்தில் வந்துட்டோம்னா ஓரளவு நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே சுற்றி பார்த்துட்டு நல்லா போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கேயும் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம புக் பண்ணிவிட்டு மட்டும்தான் வரணும். பரம்பிக்குளம் வந்தாலும் இங்கேயும் வந்து கம்பல்சரி வந்து போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ரூமே கிடைக்கல, கிடைக்காம நாங்கள் அப்படியே திரும்ப இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டோம். இது பாருங்கள், இதுதான் பரம்பிக்குளம் டேமு, செம்ம அழகாக இருக்குது. நம்ம கேரளானாலே ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாத்தையும் நல்லபடியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம டாப் ஸ்லீப்லேருந்து அப்படியே வந்து பரம்பிக்குளம் டேம் வந்தோம். இதோட முடியுது, இதுக்கு அந்த பக்கம் ஒன்றும் ஊர் கிடையாது, பரம்பிக்குளம் டேமோட இந்த ட்ரிப்பு முடியுது. இதுதான் நம்ம டாப் ஸ்லீப் டு பரம்பிக்குளம். எல்லாருமே வீட்டில் பிளான் பண்ணுறப்பயே ஒருவேளை டாப் ஸ்லீப்போ பரம்பிக்குளம் டேம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டே பார்த்து புக் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே வந்து அட்வென்ச்சராக தங்குற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க, அதாவது காட்டுக்குள்ளே மரத்து மேலே வீடு, கீழே வந்து அனிமல்ஸ்லாம் வந்து நைட்டு படுத்துருக்குமா, அது இல்லாமல் காட்டுக்குள்ளே டென்ட் அடித்து டென்ட்டுக்குள்ளே நம்ம இருப்போமா, நம்மளை நம்ம டென்ட்டை சுற்றிலும் அனிமல்கள் வந்து படுத்துருக்குமா, அந்த மாதிரி நான் த்ரில்லிங்காக இருக்கணும், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னா இங்கே டாப் ஸ்லீப் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாமே புக் பண்ணிட்டு வாங்க. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஒரு டென்ட் ரூமுக்கே ஒரு ரூமுக்கு 4000 சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதுவும் கிடையாது, ஒன்று ஃபுட்டெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம தண்ணி இருக்கும், பிடிச்சிக்கலாம், நம்ம கொண்டு வர்றதை சாப்பிட்டுக்கலாம். அங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடையாது, வெறும் டீப் ஃபாரஸ்ட் மட்டும்தான் இது. அதனால் வந்து ஒரு டாப் ஸ்லீப் ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணால் ஒரு நாள் ட்ரிப்பாக வந்துட்டு போனால் கூட ஓகே தான். காலையில் கிளம்புறோம், வர்றோம், இந்த பரம்பிக்குளம் டேம் வரையும் வந்துட்டு நல்லா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் போயிடலாம். நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது எப்பயுமே,
நல்லா அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்குது, நல்லா கண்ணுக்கு பசுமையாக ரொம்ப சூப்பராக நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நைட்டு கரடிலாம் வரும், கரடிலாம் நம்ம டென்ட்டிலலாம் ஸ்டே பண்ணியிருந்தோம்னா டென்ட்டெல்லாம் வந்து சுரண்டும் அப்படின்லாம் சொன்னாங்க. கேட்கவே தெரியலிங்கயா இருந்துச்சு. அது டென்ட்டு வந்து நல்லா ஜிப்பு இருக்குது, அதிலே கண்ணாடிலாம் வச்சுருக்குறாங்க, கண்ணாடி பிளாஸ்டிக்கில். நம்ம அதில் பார்த்தோம்னா வெளில தெரியும் நம்ம டென்ட்டை சுற்றிலும் வந்து அனிமல்ஸ்லாம் படுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு மைனஸ்னால், நம்ம தங்குற அந்த டென்ட்டிலேருந்து பாத்ரூம் வந்து கொஞ்சம் தூரம், ஒரு 10 அடி 15 அடி தள்ளி இருக்குது. ஒருவேளை நைட்டு யாருக்காச்சும் ஒரு லேடிஸ்லாம் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்களாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க, திடீர்னு பாத்ரூம் வருது போகணும் அப்படின்னா, நம்ம நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும். அது பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும்ல. டக்குன்னு நம்ம போகிறோம், டக்குன்னு ஒரு மானே இல்லை வேறு ஏதோ ஒரு மிருகமே நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் தைரியமான ஆளுங்க எல்லாருமே வந்து இங்கே கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். ஒரு நாள் ட்ரிப்புக்கு சூப்பர், இல்லை வந்து ஸ்டே பண்ணணுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டே புக் பண்ணிவிட்டு எல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸோடு நம்ம வந்தோம்னா சூப்பரான ஒரு ட்ரிப்பாக இது அமையும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.